வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஹனுர அரசில் ராஜாங்க அமைச்சர்களுக்கு இடமில்லை அமைச்சர் நலிந்த அறிவிப்பு தேசிய பட்டியல் விவகாரத்தில் சஜித் கட்சிக்குள் தொடரும் கடும் குழப்பம் சர்ச்சையை ஏற்படுத்திய தேசிய பட்டியல் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன் பலத்த பாதுகாப்பு தேசிய பட்டியலுக்குள் காஞ்சினாவை உள்ளிருக்குமாறு ஜீவன் கோரிக்கை நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை விசா அன்றி தங்கியிருந்த எட்டு வெளிநாட்டவர்கள் கைது வவுனியாவில் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் கைது யாழில் வாளுடன் அட்டகாசம் செய்த இளைஞரை மடக்கிப் பிடித்த உறவர்கள் புதிய அரசாங்கத்தில் ஒரு ராஜாங்க அமைச்சரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என அமைச்சர் நளிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அடுத்த ஓரிரு தினங்களில் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி எட்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னர் நாட்டிற்கு முன்வைக்கப்பட்ட விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளவாறு தமது கட்சி ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சில அமைச்சரவை அமைச்சர்களுக்கு இரண்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்ற போதிலும் அனைத்து அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஆட்களை நியமிப்பதில் கட்சிக்குள் கடும் முரண்பாடுகள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அந்த ஆசனத்திற்கு ரஞ்சித் பண்டாரு இம்தியாஸ் பாக்கிர் மார்கார் டெலஸ் அலக ஜி எல் பீரிஸ் மற்றும் சுஜீவ சேனசிங்கு ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆசனத்திற்கு ஏரான் விக்ரமரத்ன மனு கணேஷன் மற்றும் பலர் சேர்க்கப்பட வேண்டும் என்று மற்றொரு குழுவினர் கருதுகின்றனர் சுஜீவ சேனசிங்கவின் நியமனத்திற்கும் ஒரு குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இத்தேர்தலில் ஐந்து தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை அக்கட்சி வென்றுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக கலந்து இன்று ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அக்கட்சியின் வஜ்ர அபயவர்த்தனர் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி தேசிய பட்டியல் நியமனம் வழமைக்கு முரணானது என்று தெரிவித்திருந்தார் இது கட்சியுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயகவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் அந்த முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினர் நேற்று ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ளனர் இதன்படி டிரவி கருணாநாயக்கவின் வீடு முற்றுகையிடப்பட வேண்டும் என்றும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே இன்றைய தினம் ஏதேனும் எதிர்ப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் டிரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக பலத்த பொலிஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை தேசிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இரு பதவிகளுக்கான பேச்சுவார்த்தை கொழும்பு ஏழு புதிய நாடாளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சியில் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் தேவை என்ற அடிப்படையில் கட்சியின் எஞ்சிய தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர காஞ்சன விஜயசகரவின் பெயரை பரிசீலிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தேசிய ஜனநாயக முன்னணியிடம் இந்த கோரிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பெரும்பான்மையை கருத்தில் கொண்டு நடந்து கொண்டிருக்கும் சீர்திருத்தங்களில் அரசாங்கத்தின் பொறுப்பு கூறுவதற்காக அனுபவம் வாய்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சிக்கு வைத்திருப்பது முக்கியமன்று ஜீவன் குறிப்பிட்டுள்ளார் எனவே புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சியிருக்கும் தேசிய ஆசனம் நாட்டின் வரலாற்றில் எரிசக்தி துறையில் கடினமான சீர்திருத்தங்களுக்கு தலைமை தாங்கிய காஞ்சன விஜய் வழங்கப்படும் என்று தாம் நம்புவதாக அவர் தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக நான்கு மாவட்டங்களில் உள்ள ஒன்பது பிரதேச செயலகங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு இன்று இரவு ஒன்பது முப்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கழுத்துறை மாவட்டத்தில் வளல்வெட்டு மற்றும் கேகாலி மாவட்டத்தில் புலத்கோகிப்பிடிய மற்றும் வரகாப்பள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் நிலை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் கேகாளி மாவட்டத்தின் டுவன்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது குருணாகல் மாவட்டத்தில் அலல்வ மற்றும் நாரமெல்ல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை ரத்னபபுரி மாவட்டத்தில் பலாங்கோடு இம்பிள்பே ஒபாநாயக்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை அறிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பெரும்போக்கத்திற்கான உரமானியங்களை வழங்குவதற்கான முதலாம் கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன அதன்படி இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு எண்பத்தி ஆறாயிரத்து இரண்டு கேக் ட்ரெயர் உரமானியம் வழங்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு சுமார் ஒன்று தசம் இருபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கமநில சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பயிர் சேகைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்கப்படும் என்று கமநில சேவைகள் ஆணையாளர் நாயகம் புரோகண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு கெரிதலை மற்றும் கவுடுள்ள நீர்த்தேக்கங்களிலிருந்து தாமதமாக நீர் திறந்து விடப்படுவதால் விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது நாட்டில் தங்கியிருந்த எட்டு வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான அனைவரும் பங்களாதேஷ் பிரஜைகள் என்று போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஆசிரியர்கள் என்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த விடியம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த வாரம் பாடசாலையில் உயர்தர மாணவர்களுக்கான ஒன்று கூடல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது இளைஞரொருவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மாணவி ஒருவரிடம் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு ஆசிரியர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதனால் ஏற்பட்ட முரண்பாட்டினால் அன்றைய மாலை ஆசிரியர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற இளைஞர்கள் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்று மாலை ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் செட்டிக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் தமக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்து பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் இன்றைய தினம் சுகவீன விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை இதற்கு முன்னரும் இரு ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் குறித்த பாடசாலையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ருகுனு பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா சங்கங்கள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீப் அமரசேனவை அப்பதவியிலிருந்து நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ள கல்விசார் மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கங்கள் பல்கலைக்கழக பிரதான நுழைவது அருகில் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சம்பூர் ஆழங்குளம் மாவீரர் துயரம் இல்லத்தில் இன்று காலை சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இதனை சம்பூர் ஆழங்குளம் மாவீரர் நாள் ஏற்பாட்டுக் குழுவினர் ஒழுங்கு செய்திருந்தனர் இவ் சிரமதான பணியில் மாவீரர்களின் குடும்பத்தினர் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இம்முறை மாவீரர் தினத்தை எந்தவித பிரச்சினைகளும் இடம்பெறாத வகையில் ஆழங்குளம் துயிலமில்லத்தில் செய்வதற்கான ஏற்பாடுகளை மாவீரர் நாள் ஏற்பாட்டுக் குழுவினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாரி பாவின் பரககிலை பகுதியில் கைத்துப்பாக்கி மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டு முன்னாள் இராணுவ வீரரிடம் பல கோணங்களில் விசாரணைகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த பதினேழாம் தேதி மாலை கைது செய்யப்பட்டார் அம்பாறை விசேடு அதிரடிப்படை போல நாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இகிணியாக போலீஸ் பிரிவுக்குட்பட்டு வாவின் பரக ககலை பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு மைக்ரோ ரக தானியங்கி துப்பாக்கி மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று தோட்டாக்கள் மற்றும் இரண்டு தோட்டா மெகசீன்கள் மற்றும் ஆயுதங்களை சுத்தம் செய்யும் கருவியை தம்பசம் வைத்திருந்த சந்தைகண்டபர் கைது செய்யப்பட்டார் குறித்த ஐம்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ சிறப்பு படை வீரர் என்பதுடன் அவரது வீட்டு காணியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஒன்பது எம் எம் துப்பாக்கி மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டனாக்கம் அளிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் தொடர்பிலும் அவர் வசம் மீட்கப்பட்ட துப்பாக்கி தொடர்பிலும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர் குறித்த துப்பாக்கியை போர் நடைபெற்ற காலத்தில் வட பகுதியில் கடமையில் இருந்தபோது எடுத்து வந்தாரா அல்லது விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் பாவித்த துப்பாக்கியா அல்லது அல்லது இருந்ததா பல்வேறு குற்ற செயலுக்காக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு சுழிபுரம் பாண்டவட்டை பகுதியில் வாழ் வைத்து அட்டகாசம் செய்து பதினெட்டு வயதுடைய இளைஞரூரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த மிரட்டுதல் விடுத்த நிலையில் ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு பட்டகோட்டை போலீசிடம் ஒப்படைத்த நிலையில் அவரை மல்லகம் நீதிமன்றத்தில் முன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீர்வீழ்ச்சியில் மூழ்கி இருபத்தி ஏழு வயது இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் அவர் தனது பிறந்த நாளை தனது நண்பர்கள் குழுவுடன் கொண்டாடி கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளது கேகாடியை வசிப்பிடமாக கொண்டு அஷான் பிறப்போது என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நண்பர்கள் குழு நீர்வீழ்ச்சிக்கு அருகில் நீண்ட நேரமாக மது அருந்தியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் குழுவினர் நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த போது அஷான் நீரில் மூழ்கியுள்ளார் இந்த நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞரின் சடலம் நேற்று பிற்பகல் நீர்வீழ்ச்சியில் மிதந்து கொண்டிருந்த போது அடுத்த வாரம் ஐரோப்பிய நாடு ஒன்றிற்கு தொழிலுக்காக செல்ல இருந்தமை குறிப்பிடத்தக்கது காளி எல்பட்டிய மத்தியவில பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் மின்னலு தாக்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த இளைஞன் கருவா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னலு தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் மின்னலு தாக்கி படுகாயமடைந்த இளைஞன் ஏல்பட்டிக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏல்பட்டிக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாவலப்பட்டி பிரதான வீதியில் பாடசாலை மாணவனோட்டிச் சென்ற முற்றக்கர வண்டி விபத்துக்குள்ளானது முச்சக்கர வண்டியில் பயணித்து மாணவர்கள் நேற்று மாலை அரச பேருந்து முச்சக்கர வண்டி மற்றும் வேன் ஒன்றுடன் ஒன்று மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்து பாடசாலை மாணவர்கள் இருவர் மற்றும் முச்சக்கர வண்டியின் சாரதி ஆகியோர் காயமடைந்து கிணிக்கத்தையினர் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பிட்டி ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் நாவலப்பிட்டியிலிருந்து கிணிக்கத்தையினர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட வேன் அருகில் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி அடுத்து முச்சக்கர மோதி பின்னர் குறுக்கே உருண்டதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் பேருந்தும் முச்சக்கர வண்டியும் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் கிணிகத்தையினர் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி